வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி சுவையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவு அரிசிக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து குக்கர் நல்லா சூடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். விட்டு நெய்யிலிருந்து சூடனே நம்ம பிரியாணி இலை லவங்கப்பட்டை 2 கிராம்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அதோடு வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோடு வந்து ஒரு பெரிய தக்காளி பழம் வந்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து அதோட நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் இப்போதைக்கு. அப்போ தான் வந்து இந்த முதல் நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, எண்ணெயும் நெய்யும் அதிலே வந்து இதெல்லாம் வதக்கினாலே போதும். நம்ம வந்து கடைசியாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் என்ன அதை வந்து அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நெய்யிலே வந்து நல்லா வதங்கணும். அந்த மசாலா பொருள் எல்லாம் சேர்த்து வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி வந்து அதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அரிசி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு, அதை சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த அரிசி வேகிறதுக்கு வந்து 1/2 கப் அளவு தண்ணி வந்து அதோடு சேர்த்து நல்லா உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான பிரியாணி வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம அரை மணி நேரத்தில் வந்து ஈஸியாக சமைச்சிடலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கும் நமக்கு டைம் இல்லை, டக்குன்னு செய்யணுன்னாக்கும் நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் மற்ற சமையல் வீடியோஸ், மாடித்தோட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் டச் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.